படுகர மக்களின் பாரம்பரிய முறைப்படி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நடனமாடி மகிழ்ந்தார். ஆண்டுதோறும் மே 15ஆம் தேதி படுகர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா உதகையில் உள்ள இளம் படுகர் சங்க அரங்கில் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு படுகர் சமுதாய மக்களின் கொடியை ஏற்றி வைத்து பாரம்பரிய முறைப்படி நடனமாடினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சியத்தீயில் நேர்த்திக் கடனுக்காக அருவா தயாரிக்கக்கூடிய பணி தீவிரமடைந்துள்ளது. போதிய விவசாய பணிகள் இல்லாததால் திருப்புவனம் திருப்பாச்சியத்தீயில் உள்ள அருவா பட்டறை தொழிலாளர்கள் நேர்த்திக் கடனுக்கான அருவா தயாரிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றனர். தற்போது கோடை விடுமுறை என்பதால் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பலரும் நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். இதனால் நேர்த்திக் கடன் அருவா தயாரிப்பு சூடுபிடித்துள்ளது. அத்துடன் கொல்கத்தா காளி கோவிலுக்கு நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக அருவா தயாரித்து வருகின்றனர். கொல்கத்தாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஆன்மீக சுற்றுலா வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் செல்போன் மூலமாக ஆர்டர் கொடுத்துவிட்டு நேரில் வந்து வாங்கிச் செல்வதாக பட்டறை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். யூடியூப்பில் எங்களோட சேனலில் பார்த்து இங்கே வந்து நாங்கள் சிப்போனத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதாவது கல்கத்தா மட்டும் இல்லை, மற்ற ஊர்களுக்கு நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் பேட்ஸ்மேன்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் தரங்கா கவலை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் தனியார் அறக்கட்டளை சார்பில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் தரங்கா கலந்து கொண்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீசுபவர்களின் பலத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உதகையில் நடைபெற்று வரக்கூடிய மலர் கண்காட்சியை 5 நாட்களில் 80,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி கடந்த மே 10ஆம் தேதி தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் 1 லட்சம் மலர்களை கொண்ட டிஸ்னி வேர்ல்ட், 80,000 மலர்களை கொண்ட மலைரயில் போன்ற பிரம்மாண்ட அலங்கார வடிவங்கள் முன்பு நின்று சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அத்துடன் இசை கச்சேரியில் ஒலிக்கும் பாடல்களுக்கு குடும்பங்களுடன் நடனமாடி மகிழ்ந்து குழுக்குழு சீசனை அனுபவித்து வருகின்றனர். உதகை மலர் கண்காட்சி சிறப்பு பிரதர்ஷன் கவிஷேஷ் வேண்டி அரசு தாவரவியல் பூங்காவை வந்தடைந்தது. தொட்டபெட்டா காட்சிமனை இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுகிறது. உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் உள்ள தொட்டபெட்டா காட்சிமனைக்கு செல்லும் வாகனங்கள் ஃபாஸ்டாக் முறையில் கட்டணம் செலுத்திய பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஃபாஸ்டாக் சோதனை சாவடியால் உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் விதமாக ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை தொட்டபெட்டா காட்சி முனைக்கு அருகே இடமாற்றம் செய்ய வனத்துறை முடிவு செய்துள்ளது. இந்த பணிகள் இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்படுவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருவதை தவிர்க்குமாறும் நீலகிரி வனக்கோட்ட வன அலுவலர் கௌதம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று சுற்றுலா வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 29ஆம் தேதி முதல் பேரிஜம் ஏரியில் பராமரிப்பு பணி காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்கு தற்காலிகமாக வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் பேரிஜம் ஏரியை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வருவதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ரெண்டு நாளாக திறக்கிறேனாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் திறக்கல. வர சுற்றுலா பிள்ளைகள் ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு அடைகிறாங்க. அங்கே போனோம்னா ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அந்த லேக் கேக்கெலாம் பார்த்துட்டு வர சுற்றுலா பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 3 நாள் ஒரு பிடிக்கிற பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் மன்னூர் கூட்டு போகிறோம், ஒரு நாள் லோக்கல் செக்ஷன் போகிறோம். எங்களுக்கும் வந்து அந்த பேரிஜம் வனப்புக்கு போனால் ஒரு 3 நாள் நாங்கள் ஓடினா எங்களோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சார்ஜிங் மூலம் இயங்கும் ஆட்டோவை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இயந்திரவியல் துறை இறுதியாண்டு மாணவர்கள் பழைய ஆட்டோக்களின் பயன்படாத பொருட்களை சேகரித்து சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் எலக்ட்ரிக் ஆட்டோவை வடிவமைத்துள்ளனர். கல்லூரி நிர்வாகத்தின் முழுமையான பங்களிப்புடன் தயாரித்துள்ள இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவை கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து மகிழ்ந்தனர். இந்த வாகனத்தை 4 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 50 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் உட்பட இந்த வாகனத்தின் சிறப்பம்சங்களை மாணவர்கள் எடுத்துக் கூறினர்.
கேப் ஆட்டோ எடுத்து நாங்கள் வந்து லென்த் அண்ட் ஹைட்டை வந்து 2 ஃபீட் 2 ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா 6+1 லோடு ப்ளஸ் பேசஞ்சர் லோடு வித் பேசஞ்சர்களுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 21 மெம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே சேர்ந்து. திருப்பத்தூர் மாவட்டம் லட்சுமணபுதூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட தேர்கள் அணிவகுத்து வீதி உலா சென்றது. கிராம மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கு என தனித்தேரை தயார் செய்து வீதி வீதியாக வந்து அம்மன் சன்னதியை அடைந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனால் 100க்கும் மேற்பட்ட தேர்கள் வரிசை கட்டி நின்றன. திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்களை வணங்கி சாமி தரிசனம் செய்தனர். நீர்வரத்து சீரானதால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தேவதானப்பட்டின வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்த தடை 2 நாட்கள் நீடித்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை குறைந்து கும்பக்கரை அருவிக்கான நீர்வரத்து சீரானது. இதையடுத்து அருவியில் குளிப்பதற்கான தடை நீக்கப்பட்டது. ஏராளமானோர் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு 45 நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள கேஆர்பி அணை மூலமாக 10,000 ஏக்கர் நிலங்கள் இருபோக சாகுபடி பெறுகின்றன. கடந்த 6 மாதங்களாக மழை இல்லாததால் இந்த அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக சரிந்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையாக நீர்வரத்து 1126 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் 40 அடி அளவுக்கு நீர் இருப்பு இருக்கக்கூடிய நிலையில் வினாடிக்கு 12 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகளை ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு செய்தார். பிரைன் பூங்காவில் நாளை 61வது மலர் கண்காட்சி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதற்காக மலர்ச்செடிகள் வைப்பது, அலங்கார மேடைகள் அமைப்பது, மலர்களால் உருவங்கள் வடிவமைப்பது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை நேரில் பார்வையிட்ட ஆட்சியர் பூங்கொடி சுற்றுலாப் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கண்காட்சி நடைபெறும் நாட்களில் கொடைக்கானல் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது குறித்தும் ஆலோசனை செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் காவலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த 60 வயது முதியவர் கோவிந்தராஜ் தைலவரத்தில் உள்ள கார் சர்வீஸ் சென்டரில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் பாலடைந்த வீட்டில் கல்லால் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி காவல்துறையினர் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கெடிலமாற்றில் மணல் கடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுப்பேட்டை அருகே உள்ள எலந்தம்பட்டு கெடிலமாற்று பகுதியில் சிலர் மணல் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே நிகழ்விடத்திற்கு சென்ற அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் JCB மூலம் சட்டவிரோதமாக மணல் கடத்துவது தெரியவந்தது. மணல் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 லாரிகள் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடிநீர் விநியோகம் இல்லாததால் ஆற்றுக்குள் ஊற்று தோண்டே குடிநீர் எடுக்கக்கூடிய அவல் நிலையை எதிர்கொள்வதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆவுடையார் கோவில் ஊராட்சிக்குட்பட்ட சிறுகாசாவயல் கிராமத்தில் தம்மம் குடியிருப்பு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். கிராமத்திற்கு முறையான குடிநீர் வசதி இல்லாததால் வெள்ளாற்றிற்கு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஊற்று தோண்டி குடிநீர் எடுத்து வருகின்றனர். தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இதுக்காக நாங்கள் வந்து 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆற்றுக்களை தான் வந்து ஊற்று தோண்டி அதில் தண்ணி தூக்குறோம். அந்த தண்ணியிலையும் வந்து கால்நடைகள் வந்து எல்லாமே அதில் தான் தண்ணி குடிக்குது. அந்த தண்ணியை தான் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தூக்கி கொண்டு போய் குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். இதுலேயும் வயசானவங்க, குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, கல்லூரி பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையினாலே இவ்வளோ மைல் வந்து தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது.